ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்யூட்டான பேப்பர் மக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு 15x15 cm பேப்பர் நம்மளுக்கு தேவை. அதை நம்ம வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ அதை மறுபடியும் நம்ம ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ சைட்லேருந்து சென்டர் லைனுக்கு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும். த்ரீ லைன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு எட்ஜ்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைனுக்கு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இது இந்த எட்ஜ் எடுத்து நம்ம வந்து தேர்ட் லைனில் வைக்கணும். ஸோ அந்த சைட் ஃபுல்லாக நம்மளுக்கு குட்டி குட்டியாக லைன்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து நம்ம வந்து தேர்ட் லைனில் வச்சுக்கலாம். வச்சு ஃபோல்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்மளுக்கு ரொம்ப குட்டி குட்டி லைன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம அதை பாதியாக இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு பாதியாக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணக்கப்புறம் இதை நம்ம எட்ஜ்லேருந்து மறுபடியும் சென்டருக்கு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நம்ம இந்த ஒரு இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு லைன் மாதிரி இருக்கிற பேப்பரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து தனியாக வச்சிடணும், தூர போட்டுற வேண்டாம். ஸோ இப்போ வந்து மூணு ரோ மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து மேலேருந்து கீழே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை திருப்பிட்டு என்ன பண்ணணும்னா, இதில் வந்து நிறைய ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் பாக்ஸை நம்ம வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடணும். மிச்சம் எல்லாத்துலேயும் நம்ம அந்த ரெக்டாங்கிள் லைன் மாதிரி இருக்கும்ல, அதை நம்ம வந்து கட் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறோன்னா, இதை எப்படியே மடித்து நம்ம உள்ளே வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ இந்த கேப்புக்குள்ளே நம்ம வச்சு ஒட்டிடணும். ஸோ கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளூ போட்டுக்கலாம். ஸோ முன்னாடி பின்னாடி நம்ம க்ளூ போட்டு ஒட்டிடணும். இந்த மாதிரி நம்ம உள்ளே மடித்து உள்ள வச்சு நம்ம நல்லா ஒட்டிக்கலாம்.
நல்லா அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த லைன்ஸ் மாதிரி இருக்கிறத நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அது நல்லா தெரியும், அந்த லைன்ஸ் ஒன்று ஒன்று இப்படி இந்த மாதிரி தெரியும். ஸோ இப்போ வந்து கீழே நம்ம பேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உள்ளே இருக்கிறத அப்படி கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும், கரெக்டாக இருக்கும், நம்ம அது எக்ஸ்ட்ரா பேப்பர் தேவைப்படாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் உள் அது மேலே. இந்த மாதிரி க்ளூ பண்ணிவிட்டு இன்னொரு பேப்பர் எடுத்து, இன்னொரு ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர் அதிலே இருக்கும்ல, அது மேலே வச்சு நம்ம அதை ஒட்டிடுறோம். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் இதை நம்ம வந்து இப்படி ஒட்டிடணும் க்ளூ போட்டுட்டு. மிச்சம் இருக்கிற பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வேணும்னா. ஸோ நல்லா இப்படி தலையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியே நீட்டிகிட்டு இருக்க பேப்பர் மட்டும் நம்ம லேஸ் அப்படி ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த அந்த பேப்பர் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு நாலு ரெக்டாங்கிள் இருக்க மாதிரி இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சைட்லேருந்து நடுவில் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து மறுபடியும் மடிச்சுட்டு க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் மேலேருந்து கீழே சும்மா லேசாக நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம வந்து அந்த பேப்பரை கொஞ்சம் பெண்ட் பண்ணிவிட்டு அந்த கப் மாதிரி செஞ்சதில் நம்ம ஒட்டிட வேண்டியது தான். ஸோ இப்படி இப்படி வச்சு இப்படி ஒட்டிடுறோம். க்ளூ ரெண்டு டாட் மாதிரி வச்சுட்டு அது மேலே அந்த ஃப்ளாப் மாதிரி இருக்கிறத ஒட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம மக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நம்ம மூணு செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதில் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் டேபிள் இல்லை ஸ்டடி டேபிளில் வந்து இதில் வந்து பின்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்போ பேப்பர் கிளிப் போகிறதுல போட்டு வச்சுட்டா ரொம்ப அழகாக இருக்கும்.